ஹல்லேலூயா, விடிஞ்சிருச்சுங்க. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? வாருங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். அனுதின தியானம் ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் பலப்படுவதற்கு மிகவும் உதவியாயிருக்கிறது என்று நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜுக்காக நான் ஆண்டவரை துதித்து இன்னும் உற்சாகத்தோடு கூட இந்த தியானங்களை கண்டினியூ செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சோசியல் மீடியா மூலமாகவும் டிவி வாயிலாகவும் அநேக செய்திகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. மற்றும் ஒரு விஷயம், இந்த காலை வேளையிலே எங்களுக்கு ஞானோதயத்தை அருளி செய்து இந்த கடைசி நாட்களில் அஞ்ஞானிகளைப் போலல்லாம் ஞானிகளைப் போல வாழ கிருபையருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எழுந்துட்டீங்களாங்க? சரி வாங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:16 வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால், இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்க? ஆமாம், இது கடைசி நாட்கள் என்று போதாத காலம் வந்திருக்கிறது என்று. இன்னும் என்னங்க, கலியுகத்துக்குள்ள இருக்கோன்னு இது அந்தம் என்று இங்கே அநேகர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி எப்போத்திலிருந்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இனி எப்போ, இனி எவ்வளவுதான், இனி பரவாயில்ல என்று அநேகர் கவனிங்க தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பட் உண்மையாகவே இது கெட்ட காலம். இந்த நாட்கள் கடைசி நாட்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏசு கிறிஸ்து சொன்னபடியே, நோவாவின் நாட்களில் இருந்தது போல இந்த கடைசி நாட்களிலே மனிதன் புசித்து குடித்து வரித்திருக்கிறான். அந்த சோதோம் குமோராவில் லோத்துவின் நாட்களில் இருந்ததைப் போல மனிதர்கள் புசித்து குடித்து திருமணம் செய்து வரித்து வீடு கட்டி கொண்டிருப்பார்கள் என்ற தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறி வருகின்றன. அது மாத்திரமல்ல, யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்கள் இன்றைக்கு பயங்கரமாக ஆரம்பிக்குது இல்லை? பாருங்க, அநேக நாட்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிறது. இப்பொழுது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பயங்கரமான போர் ஆரம்பித்திருக்கிறது. இந்த எல்லா அடையாளங்களையும் பார்க்கிற போது, எருசலேமிலே 3வது தேவாலயம் கட்டின போது அந்த தேவாலயத்தில் கிறிஸ்துவின் சத்துரு உட்கார்ந்திருப்பான் என்று தெசலோனிக்கேயரே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமும் கூட நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாய்ப்பு நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீர்களா? எப்போதும் இருப்போம் இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வாலிபர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும், எப்போ என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாததுனால நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் தான் நாம் தேவனுடைய உதவியை நாட வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். போன காலத்தை தடுத்து நிறுத்த முடியும்னா அது முடியுமாங்க? கடிகாரத்தின் முள்ள பிடிச்சு நிறுத்துறதால மட்டும், கிளாக்கை நாம ஆஃப் பண்ணி வைக்கிறதால மாத்திரம் நிற்குமாங்க? நேரம் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். எவ்வளவு வேக வேகமாக நம்முடைய காலங்கள் கடந்து போகிறது என்பதை கவனிக்கிறீங்களா? சில நேரங்களில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மணிக்கணக்காக கடந்து போயிருதில்ல. இப்போதான் காலையில் எழுந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ள மத்தியானம் வந்துட்ட சந்தர்ப்பங்கள் எத்தனையோ உண்டு என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நின்று யோசிச்சுக்கிட்டே இருந்தா, காலையில் எழுந்ததுலேருந்து இதுவரைக்கும் நான் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, மாதத்தின் இத்தனை நாட்கள் கடந்து போயிற்று, இத்தனை நாட்கள் மாதங்கள் கடந்து வருஷத்தின் முடிவை எட்டிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 இருக்கு, அவ்வளோதானங்க. எது என்னுடைய சூழ்நிலை, எதை சாதித்திருக்கிறேன் என்று எப்பொழுதாவது நீங்கள் பரிசீலித்திருக்கிறீர்களா? அப்பா, இன்னைக்கு இல்லைனா நாளை, நாளை நாளை என்று நேரத்தை அப்படியே கடத்திக்கிட்டு இருக்குமே தவிர காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோம். காலத்தை கடக்க விட்டு கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அஞ்ஞானிகளைப் போல் அல்லாமல் ஞானிகளைப் போல காலத்தை என்ன செய்ய வேண்டுமாம்? கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே கவனமாக இருக்கவில்லையோ, நேரத்தின் விஷயத்தில், முக்கியமாக பண விஷயத்தில், வாழ்க்கையின் விஷயத்தில், தரப்பட்டிருக்கிற வாய்ப்பின் விஷயங்களில் அலட்சியமாக இருக்கிறார்களோ, அஜாக்கிரதையாக இருக்கிறார்களோ, அதன் பின்பு நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, அல்லது தலையில் முட்டிக்கிட்டு அழுவாங்க. ஐயோ ஐயோ, அன்னைக்கே
நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா என் வாழ்க்கை எனக்கு இப்படி ஆயிருக்காதே. அன்றைக்கே தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தால் இன்றைக்கு இந்த மாதிரி இருந்திருக்க வேண்டாமே. என்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து அலட்சியமாய் வாழ்ந்து என்று எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேனே. அல்லது ஆரோக்கிய குறைவு வருகிற போது தரித்திரத்துக்குள் நான் மாட்டிக்கொள்ளும் போது படுக்கையிலே பெருமூச்சோடு கூட அழுது கொண்டே இருப்போம் என்று வேதம் சொல்லுவதைப் போல இன்று அப்படித்தான் நடக்கிறது. அதைத்தான் இன்று பார்க்கிறோம். வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் அது நடக்கிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்கிறது. மனம் போன போக்கிலே வாழ்ந்த வாழ்க்கைகள் எல்லாம் இன்று விருதாவாய் போகிறது. தேவன் அருளின நேரம் என்பது 24 மணி நேரம். ராஜாவா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய மனிதனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் யாருக்கும் தேவன் பட்சபாதம் இல்லாமல் 24 மணி நேரத்தை அருளி இருக்கிறார். சிலர் அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு சாதிக்கிறார்கள். இன்னும் சிலரோ அலட்சியப்படுத்துகிறவர்களை அந்த நேரத்தை விருதாவாக்கிக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் நஷ்டமடைந்திருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால் இந்த நேரம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்தில் எதை எழுந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், கிடைக்க பெற்றுவிடும். பணம் வேண்டுமென்றால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஒரு பொருள் போய்விட்டால் இன்னொரு பொருளை வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் கடந்து போன ஒரு நொடி பொழுதை கூட நம்மால் திரும்ப வாங்க முடியாது. நேற்று இன்று வராது. எனவே நாம் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரயோஜனமான காரியங்களிலே இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் எவ்வளவோ நேரத்தை அனாவசியமான காரியங்களுக்காக செலவிடுகிறோம். அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எதையும் சாதிக்கவில்லை என்றால் அந்த நேரம் வீண்தானே. நம்ம தேசத்தில் ஒரு பழமொழி கூட இருக்கு, சாம்பலுக்குள்ள ஊத்துன பன்னீர்ன்னு. சாம்பலுக்குள்ள பன்னீர் எடுத்துட்டு போய் ஊத்துனா அதுல என்ன பிரயோஜனமும் இருக்காது, அதிலிருந்து எந்த வாசனையும் வராதில்ல. நம்முடைய வாழ்க்கையில விலையேறப்பெற்ற நேரத்தை தேவன் அருளுகிற போது அதை எதற்காக முதலீடு செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கு உங்க நேரத்தை செலவழிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில எங்கேயும் சம்பாதித்துக் கொள்ள முடியாத தேவ ஞானத்தை, தேவன் அருளுகிற ஆறுதலையும் ஆதரவையும், தேவன் அருளுகிற சகாயங்களையும், அநேக விஷயங்களிலே தேவையான புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சன்னிதியிலே முழங்கால் படிட்டு ஜபிக்கிற சமயத்தை, அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஜப வேளை என்பது நமக்கு பிரதிபலனை கொடுக்கும். ஜபத்தின் வேளை என்பது நமக்கு பிரயோஜனகரமாக மாறும். ஜபம் செய்கிற வேளையை வீண் என்று நினைக்கிறாய். எப்படி இந்த உலக பிரகாரமான உத்தியோகத்திற்காக 8 hours உழைக்கிறீங்க? அதே போல ஆஃபீஸுக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போறதுக்கு ஏறக்குறைய 2-3 மணி நேரம் பஸ்ல ட்ரெயின்ல பிரயாணம் பண்றீங்க. ஆனா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்தை தேவனுக்காக கொடுன்னா தேவ சன்னிதியில் கழிக்க வேண்டும் என்றால் அதை போய் நஷ்டம்னு சொல்றீங்களேங்க. ஆனால் உலக பிரகாரமான பிரயாசங்கள் தான் வீண் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவசியம்தான் நாம படிக்கணும், அவசியம்தான் நாங்க வேலை பார்க்கணும். ஆனால் அந்த நேரத்தை கூட பிரயோஜனப்படுத்திக் கொள்வதில்லையே. When you are traveling, you can read your Bible. When you are traveling, you can pray. Have fellowship with God. தேவனோடு ஐக்கியப்பட முடியும், வேதத்தை வாசிக்க முடியும், ஒரு நல்ல வேத அடிப்படையிலான புத்தகத்தை வாசிக்க முடியும், மிஷனரிஸ் பயோகிராஃபியை வாசிக்க முடியும். மனதில் தேவனோடு ஐக்கியப்படும்படியாக ஜபித்துக் கொண்டிருக்க முடியும். ஆனால் பக்தி என்பது ஒரு மணி நேரம் ஐக்கியப்பட்டு விட்டு பிறகு அதற்கு பிறகு நம்ம இஷ்டம் போல வாழலாம்னு நினைக்கிறாங்க, பார்த்தீங்களா? அது தப்பு. பட்ட பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போய்விடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நேரம் உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரத்தை தேவன் அருளியிருக்கிற ஆவியை பலப்படுத்துவதற்கு நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிறீர்கள்? எல்லா நேரத்திலையும் வயிற்றுக்காகவே பிரயாசப்படுகிறவர்களாக மனிதன் இருப்பது, சரீரப்பிரகாரமான வஸ்து வாகனங்கள் உலக பிரகாரமான சொத்து சுகங்களை சேர்ப்பதற்கே அக்கறை காட்டுவது செலவிடுவது என்பதை கவனிக்கிறோம் அல்லவா? என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுள் 70 வயசு அதிக பலம் இருந்தால் 80 வயது, இன்னும் கொஞ்சம் அதிகரித்தால் ஒரு 100 வயது, அல்லது இன்னும் படுக்கை மேலே அப்படியே கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு தான் இன்னும் கொஞ்சம் காலம் அவ்வளோதான். ஆனால் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை நாம் விட்டு போக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நாம் போகிற போது நம் கூட வருவது நம்முடைய ஆஸ்திகள் அல்ல, நம்முடைய டிகிரிஸ் அல்ல, நம்முடைய நல்ல பெயரும் கூட அல்ல. எதையோ சம்பாதிக்க வேண்டும், பெயரை எடுக்க வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணுகிறார்களே தவிர இறந்ததற்கு பிறகு உன்னுடைய பெயரை எல்லோரும் மறந்து போவார்கள். கொஞ்ச காலத்துக்கு நினைவில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காகத்தான சிலைகள் வைக்கிறாங்க நம்ம தேசத்துல, மறக்கக்கூடாதுன்னு பெரியவர்களை மகாத்மாக்களை. எத்தனை பேர் நாட்களில் நிரந்தரமான ஆசீர்வாதத்திற்காக போராடுகிறீர்கள்? பரலோகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற போது அவரால் மெச்சப்படுகிறவர்கள் பாக்கியவான். தேவனுக்காக என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். இன்னும் முக்கியமாக, தேவ சன்னதியிலே நிற்பதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? மனுஷருக்கு முன்பு நிற்பதற்காக ஆயத்தப்படுகிறோம் அல்லவா? என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? அப்கோர்ஸ், மனுஷருக்காக ஆயத்தப்படுவதற்கு நம்முடைய
நம்முடைய வெளியரங்கமான ரூபத்தை வஸ்திரங்களை எல்லாம் சரி செய்து கொள்கிறோமே தவிர, தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளானவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். மனசாட்சியை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவன் இருதயத்தை பரிசீலிக்கிறவர். அவர் இருதயத்தை கவனிக்கிறவர். நிச்சயமாக இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல. நம்முடைய பிறந்த நாட்களை நினைவு கூறும் போது சாகர நாள் பக்கத்தில் நெருங்குகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய கேலண்டரில் பேப்பர் டேட்ஸ் மாறுகிற போது நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் சமீபிக்கிறது என்ற விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அதனால்தான் அவ்வப்பொழுது இந்த நாள் முழுவதும் நான் என்ன செய்தேன் என்று தூங்கப் போவதற்கு முன்பு நீ யோசித்தால், ஐயோ பிரயோஜனமான எதையும் என்று நான் செய்யவில்லையே, என்னை மன்னிங்க ஆண்டவர் என்று நீ வேண்டிக் கொள்ள முடிந்தால், குறைந்தது இப்பொழுதிலிருந்தாவது உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நேரத்தை, நீர் அருளுகிற நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள சகாயம் பண்ண வேண்டும் என்று நீ விண்ணப்பித்து ஜெபித்தால் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுவாய். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நேரத்தை பாருங்க. அஞ்ஞானிகள் நேரத்தை வீணாக்குவார்கள். ஞானம் இல்லாததுனாலே அவர்கள் செய்கிற வேலை விருதாவாக போய்விடும். ஞானத்தோடு கூட நாம் பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும், ஞானத்தோடு கூட எடுக்கிற முடிவுகளாக இருந்தாலும், ஞானத்தோடு கூட நாம் செய்கிற பிரயாசங்கள் கைகூடும். கவனிங்க, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சில பேருக்கு கடனோ கடன் தான் சொல்றாங்களே, காரணம் என்ன? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கைக்கு வருகிற காசையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். பண விஷயத்திலே அஜாக்கிரதையாக இருக்கிறவன் அவனுடைய கேரக்டரிலும் அஜாக்கிரதையாக இருக்கிறவன் என்று அர்த்தம். பணம் நித்தியமில்லாதது, அது தற்காலிகமானது, அது டெம்பரரி. ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் கூட நீ ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் இன்னும் பெரிய விஷயங்களிலே, அவிக்குரிய விஷயங்களிலே நீ எப்படி பெரியவனாக இருக்க முடியும்? அநியாயமான சின்ன விஷயங்களை நீ நம்பிக்கைக்குரியவனாக இல்லாவிட்டால் உனக்கு பரத்தின் சம்பந்தப்பட்ட சொத்தை உனக்கு தேவன் எப்படி தர முடியும் என்று கேட்கிறார். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் நீ எப்படி பணத்தை செலவழிக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கீங்களா? பணம் உன் கைக்கு வருகிற போது தேவனுக்கு முன்பு வைத்து, ஆண்டவரே, இந்த பணத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த பணத்தை நான் செலவழிக்கிற போது, இன்வெஸ்ட் பண்ணுகிற போது, இதனால் உலகத்தில் லாபம் கிடைக்குமா என்று யோசிக்கிறோமே தவிர, இதை கொண்டு பரலோகத்திலே எனக்கு பிரதிபலன் கிடைக்குமா என்று எப்பொழுதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் தேவனுக்கே கடன் கொடுக்கிறான். இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, இயலாமல் இருக்கிறவர்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு, கண்ணீரில் இருக்கிறவர்களுக்கு நீ உதவி செய்கிற போது நீ தேவனுக்கே கடன் தருகிறாயாம். உண்மையாகவே உன்னுடைய பணத்தை பரலோகத்தின் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருந்தீன்னா, வாய்ப்பு இருந்தா நாம் எல்லோரும் என்ன செய்வோம் யோசிங்க. இந்த பூலோகத்தின் பேங்க்ல போட்டு வைக்காம பரலோகத்தின் பேங்க்ல போட்டு வச்சுக்கோ, காரணம் நாம் அங்க போவோம்னு தெரிஞ்சிருக்கிறதால. ஆனால் நீ ஏழைகளுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக நீ செய்கிற சகாயம் என்பது இட் இஸ் கிரெடிட்டட் இன் த ஹெவன்லி பேங்க். தேவனனுக்கு பிரதிபலனை அருளுகிறவராக இருக்கிறார். இந்த பணம் எதுக்கு உதவாதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் தேவன் எனக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரனே என்று சொல்ல முடியும். நமக்கு இருக்கிற நேரம், நம்முடைய கரங்களுக்கு வருகிற பணம், நமக்கு இருக்கின்ற இந்த வாழ்க்கை, அதாவது சிலர் அஞ்ஞானமாக வாழ்கிறாங்க, வாழ்க்கையை எப்படி உபயோகப்படுத்துவதுன்னு தெரியாமல் எதையும் வாழ்க்கையில் சாதிக்காத விதத்திலேயே நம்முடைய வயது பெருகிக்கிட்டே இருக்கு இல்லையா? 40 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம்? 30 வயசு வந்துருச்சு, என்ன சாதிச்சிருக்கோம்? கல்யாணம் பண்ணலன்னு நினைக்கிறோம். என்னங்க, பிள்ளைகளை அருளிருக்கிறார் தேவன். அவருடைய விஷயத்தில் பிள்ளைகளை எப்படித்தான் வளர்க்கிறோம்? நீயே அஞ்ஞானியைப் போல இருந்தால் உன் பிள்ளைகள் எப்படி ஞானி ஆவாங்க? இந்நாட்களிலே தேவ ஞானம் என்பது நமக்கு மிக மிக அவசியம். இந்த அஞ்ஞான உலகம் அழிந்து போய்விடும். பாவத்தின் பள்ளத்துக்குள்ளே அது விழுந்து போய்விடும். நரகத்தை நோக்கி இழுத்துக்கொண்டு செல்லும். நல்லாண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொண்டு தேவனுடைய சகாயத்தை வேண்டி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அனுதினமும் அனைத்து விஷயங்களிலும் தேவ ஞானத்தை கொண்டு மேன்மையானவைகளின் மீது நாம் நோக்கமாயிருந்து மேன்மையானவைகளுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைகிற போது பாராட்டுக்குரிய வாழ்க்கை வாழ்கிற விதத்தில் நம்முடைய பிழைப்பு இருக்க வேண்டும் என்பது பைபிளின் சத்திய சாராம்சம். வார்த்தைகளை வாசிங்க, கேளுங்க, தியானிங்க, இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. தேவ ஞானத்தினாலே நிரப்பப்படுவீர்கள். உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் வாழ்க்கையை, இன்னும் எல்லாவற்றையுமே கூட பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில் உம்மீது நோக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் இறங்கி
காலம் கடந்து போய் கொண்டிருப்பதனாலே, நீர்க்குமிழி போல் நேரம் மறைந்து கொண்டே இருப்பதனாலே, ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற வகையில் உம்முடைய சன்னதியில் ஜெபிப்பதற்கும் உமோடு ஐக்கியப்படுவதற்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உமோடு கூட சம்பந்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் விருதாவாயிருக்கிற வீணாயிருக்கிற எதற்காகவும் நாங்கள் பிரயாசப்படாமல் பிரயோஜனமுள்ளவைகளின் மீது எங்கள் மனதை நாங்கள் ஒருமுகப்படுத்தும் வகையில் நீர் அருளியிருக்கிற ஆயுளை, நீர் அருளியிருக்கிற இந்த வாழ்வை, நீர் அருளியிருக்கிற எங்கள் பணத்தை, நீர் அருளியிருக்கிற நேரத்தை உமையே மகிமைப்படுத்துகிற விதமாக பயன்படுத்தி உமக்குள்ளாக நாங்கள் வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமுறப்பட்டிருக்கிற மனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெப தேவைகள் மற்றும் வாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தவறாமல் ஜெபியுங்கள். தேவன் கட்டாயமாக தம்முடைய கிருபையை அருளி செய்வார். தொடர்ந்து சோசியல் மீடியாவிலும் டிவி வாயிலாகவும் நம்முடைய ஊழியங்கள் தினந்தோறும் ஒளிபரப்பப்படுகின்றது. தவறாமல் கவனியுங்கள். மட்டுமல்லாது நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தவறாமல் ஜெபியுங்கள். நம்முடைய நிகழ்ச்சிகளை குறித்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுவதையும் மறவாதீர்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாளை இதே நேரம் அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். தேவனுடைய மகா கிருபை துணையாயிருப்பதாக.